ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் வந்து நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு டாபிக் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் யூடியூப் செக் பண்ணும்போது மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் என்னென்ன வீடியோலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரு 90% ஆஃப் பீப்புள் வந்து நிறைய விஷயத்தை பற்றி அவங்கவுங்க ஸ்டைலில் பேசியிருக்காங்க. சரி, நம்ம என்னடா புதுசாக பேச முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து புக்ஸ் பற்றி நிறைய பேர் போட்டிருக்காங்க, சூப்பர். அதே மாதிரி சினிமாவை பற்றியும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. சரி ஓகே, ஏன் புக் வெர்சஸ் சினிமாவாக ஒரு வீடியோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் நான் செக் பண்ண வரைக்கும் இந்த டாப்பிக்கில் வந்து அதிகமாக யாரும் போடலை. எனக்கு தெரிஞ்சு மேபி போட்டிருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் இந்த டாப்பிக்கில் எந்த வீடியோவும் இல்லை. ஸோ சினிமா எப்படி சொல்கிறது, சினிமா கற்றுக்கிறதுக்காக இந்தந்த புக்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ புக் வெர்சஸ் சினிமாவை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வந்திருக்கா அப்படிங்கிறது தெரில. ஸோ அதுதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் இருக்க போகுது. நான் எப்படி சினிமாவை பார்க்குறேன், நான் எப்படி புக்ஸை பார்க்குறேன் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு சின்ன கம்பாரிசன் சொல்ல முடியாது. மேபி அந்த மாதிரி ஒரு இப்போ இருக்க சினிமா வந்து நிறையா புக்கை தழுவி நிறையா சினிமா எடுக்கிறாங்கல்ல. ஸோ இந்த டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் புதுசாகவும் இருந்துச்சு. சரி ஓகே, இதை பற்றி பேசலாம், இது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசலாம். மேபி இது என்னோட இதுலேருந்து இருக்கிறதுனால என்னோடய வியூ பாயிண்ட்லேருந்து தான் இருக்க போகுது. சரி ஓகே, இதில் தப்போ ரைட்டோ நம்ம வந்து அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ தான். ஸோ இன்றைக்கான டாபிக் என்னென்னா புக் வெர்சஸ் சினிமா, இதுதான் டாபிக். ஸோ ரீசெண்டாக வந்த மூவிஸ் ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் 1 & 2 வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அசுரன் கூட ஒரு புத்தகத்தை தழுவி வந்த படம் தான் அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூவில் கூட வெக்கை அப்படிங்கிற புத்தகத்தை தழுவி வந்த ஒரு அந்த புத்தகத்தை முழுமையாக இல்லைனாலுமே அதோட அந்த ஆறாவை வச்சு நம்ம வேர்ல்டுக்குள்ளே அடாப்ட் பண்ணி ஒரு அசுரன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணதாக தான் வெற்றிமாறன் அவர்கள் வந்து இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பார். அண்டு யா, இப்போ வந்து ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் 1 வந்தப்போ கூட நிறைய பேருக்கு வந்து ஓகே, ஆஃப் பார்ட் தான் முடிஞ்சிருக்கு, புக்கில் இருக்க ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அண்ட் அதே பார்ட் 2 வரும்போது நிறைய பேருக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆனதை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. தியேட்டர்ஸில் போய் பார்க்கும்போது வந்து அண்ட் ரிவ்யூஸில் பார்க்கும்போதும் சரி, அண்டு ட்விட்டர்ஸில் நிறைய பேர் வந்து கிரிட்டிக்ஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கவங்களும் சரி, என்ன மாதிரி ரிவ்யூஸ் வந்திருக்கு அப்படின்னா புத்தகத்தில் இருக்க அந்த முழு தன்மையை வந்து பொன்னியின் செல்வன் 2 வந்து பூர்த்தி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு 60% ஆஃப் பீப்புள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 60% ஆஃப் பீப்புள்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புத்தகம் வந்து நல்லா படிச்சிருப்பாங்களே. பொன்னியின் செல்வன் வந்து நம்ம நார்மல் ஆடியன்ஸை தவிர, நம்ம நார்மல் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேன் அப்படிங்கிற ஒரு ஹீரோக்காக போகிறதை தாண்டி நிறையா ஃபேமிலிஸ் வந்து உள்ளே வந்து பார்த்தாங்க பொன்னியின் செல்வன் 1 & 2. ஸோ ஏன்னா அவங்களாம் வந்து நிறையா பேர் வந்து அந்த புத்தகம் படித்து தான் வளர்ந்துருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது அந்த புத்தகம் படிச்சுட்டு இந்த படம் பார்க்க வந்தவங்களுக்கு வந்து அது ஒரு முழுமையாக கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 60% ஆஃப் பீப்புள் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நானே தியேட்டர்ஸில் பார்க்கும்போது நிறைய பெரியவங்க எப்படி இப்போ பசங்களாம் போனால் என்னடா இது அப்படின்னு கலாய்ப்போம்ல, அந்த மாதிரி இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஏன் புக்கில் இருக்க தன்மையை வந்து எனக்கு முழுசாக கொடுக்கல அப்படின்னு படம் இன்டர்வல்லையும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இது ஒரு சைடு இருக்க. அண்ட் வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் வெக்கை புத்தகத்தை தழுவி அதோட ஒரு 6 வயசு தான் நான் வந்து அசுரன் அப்படிங்கிற ஒரு கதை வந்து பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த புத்தகம் படித்தவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு முழுமையை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா புத்தகம் படிக்கிறவங்களுக்கு வந்து ஜோன் வந்து வேற, ஸோ சினிமா வந்து அது வேற ஜோன். ஸோ இந்த புத்தகத்தை தழுவி மூவிஸ் வருது இல்லை, அதை பற்றி இந்த வீடியோ இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ அவர் இந்த இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கும் போது அந்த புத்தகத்தில் இருக்க முழு தன்மையை வந்து அசுரன் கொடுத்துருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அப்போ அந்த டைமில் வந்து வெக்கை அப்படிங்கிற புத்தகத்தை வந்து பொன்னியின் செல்வன் அளவு புத்தகம் படித்தவங்க அளவுக்கு அந்த புத்தகம் வந்து படிக்கலை தான், கரெக்டாக சொன்னால் கொஞ்சம் பேர் தான் படிச்சிருப்பாங்க, அந்த புத்தகம் அதிக பேர் படிக்கிறவங்க தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அது ஒரு மாதிரி இல்லை, இந்த தாக்கத்தை வந்து முழுசாக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். பொன்னியின் செல்வன் அப்படி இல்லை. அந்த பொன்னியின் செல்வன் 1 & 2 வரத்துக்கு முன்னாடியே
நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. எல்லா ஃபேமிலிஸ்லேயுமே மோஸ்ட்லி வந்து நம்ம அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை நம்ம பாட்டி தாத்தாவோ இல்லை சித்தி அவங்க எல்லாமே படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் ஒன்று வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் புக்ஸாக வாங்கி படிக்க ஆரம்பித்தாங்க. அது ஒன்று இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஆடியோ புக்கை கூட கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியும் ஒன்று இருந்துச்சு. ஏன் அந்த புத்தகத்தோட முழு தன்மையை வந்து ஒரு சினிமா கொடுக்க முடியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் புக்ஸில் வந்துடுறேன். பொன்னியின் செல்வன் வந்து நான் வந்து முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொன்னியின் செல்வன் புக்கு வந்து படம் வரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ படிக்கும்போது பொதுவாக புத்தகத்தில் இருக்க ஒரு ஹாப்பியான ஃபீல் என்னன்னா, அது சினிமாவை தாண்டி இன்னும் ஒரு ஹாப்பியான ஃபீல் இருக்கும். என்ன ஃபீல் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டிங்கன்னா குந்தவை, நந்தினி, ஆதித்ய கரிகாலன், வந்தியத்தேவன் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்குதுன்னா, இந்தந்த கேரக்டர் வந்து இப்படி இப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறது நீங்களாக உங்கள் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கலாம். வந்தியத்தேவன் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, குந்தவையோட வந்து அந்த நடந்து வர்றது இப்படி இருக்கும், அவங்க அழகு வந்து இப்படி இருக்கும், அவங்க இந்த மாதிரி நகையெல்லாம் அணிஞ்சுப்பாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி குதிரையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அண்டு அவங்க வந்து ட்ராவல் பண்ணும்போது அவங்க சந்தித்த மனிதர்கள்லாம் என்ன மாதிரிலாம் இருந்திருப்பாங்க, அப்புறம் வந்து இந்த போர்லாம் எப்படி நடந்திருக்கும், அந்த போரில் இருக்க யானைகள், அந்த ரத்தம் தெரிக்கிறது, அதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி நடந்திருக்கும், அண்ட் போருக்கு போகும்போது வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு புக்கு படிக்கும்போது உங்களுக்கான வேர்ல்டாக அடாப்ட் பண்ணிப்பீங்க. நீங்கள் தான் டிசைன் பண்ணுறதே அந்த கேரக்டரை. ஓகேவா? நீ இப்போ சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் தான் அந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த கேரக்டர் நேம் இருக்குது, ஆனால் இந்த கேரக்டர் வந்து ஒன்லைனாக புக்கில் கொடுத்துருப்பான், இவங்க இங்கேருந்து போனாங்க, இவங்க வந்து இவங்க மேல் இவங்க மீது வந்து காதல் வயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்ல. ஆனால் அது எப்படி அப்படிங்கிறத வந்து நீங்களாக டிசைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்தியத்தேவன் வந்து எப்படி போயிருப்பார், என்ன மாதிரி குதிரை ஓட்டியிருப்பார், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் கற்பனையில், நீங்கள் உருவாக்குன பொன்னியின் செல்வன் உலகத்தில் அந்தந்த கேரக்டர்லாம் இப்படி இப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்களாக உருவாக்குன ஒரு விஷயம் தான். ஸோ அதனால தான் அது வந்து முழுக்க உங்கள் விஷயம்லேருந்து இருக்கிறது தான். ஸோ இது ஒரு புக்கு சைட்லேருந்து ஒரு விஷயம்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சைடு வந்துட்டா மூவி, முழுக்க முழுக்க அது நம்மளோட விஷயம்ல இருக்காது, ஒரு டைரக்டராக அவர் எப்படி அந்த புக்கை வந்து கன்சியூம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மணிரத்னம் சார் வந்து இந்த புக்ஸை படிக்கும்போது அவரோட அசியூமில் வந்து எப்படி இருந்திருக்கும், இந்த கதையை அவர் எப்படி பார்த்துருப்பாரு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவர் இந்த மாதிரி குதிரையை ஓட்டிருப்பாங்கிறது, குதிரை இந்த மாதிரி ஆயுதம் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவரோட கற்பனையிலேருந்து முழுக்க முழுக்க வந்த ஒரு விஷயம். ஸோ அந்த படம் எடுக்கும்போது கூட அண்டு ஓவராலாக பார்க்குறத தாண்டி அவரோட விஷன் ஒன்று இருக்கும்ல, இது என்ன மாதிரி கிரியேட்டர்னு நமக்கு தெரியும் மணிரத்னம். அதுவும் இல்லாமல் அந்த பிரம்மாண்டம், அந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப பிரம்மாண்டம்னு இல்லாமல் அந்த ஆக்டருக்குள்ளே இருக்க பிரம்மாண்டம்னு ஒன்று சொல்லுவோம்ல, ஆக்டிங்குள்ளே இருக்க ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான கிரியேட்டர் தான் மணிரத்னம் சார் அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட விஷனில் பொன்னியின் செல்வன் எப்படி பார்த்துருப்பாரு அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஜோனில் தான் அந்த படம் இருக்கும். அதனால தான் மேபி வந்து நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ விஷன் வந்து ஒரு ஒருத்தருக்கும் மாறுதில்ல. இதே பொன்னியின் செல்வன் வந்து மணிரத்னம் எடுக்காமல் சங்கர் சார் எடுத்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும், அதே மாதிரி சங்கர் சார் எடுக்காமல் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லோகேஷே எடுத்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஜோன் இருக்குல்ல. ஸோ ஒரு ஒருத்தருக்கு விஷனுக்கு ஏற்ற மாதிரியான விஷுவல்ஸ் தான் கிரியேட் ஆகுமே. ஸோ அதனாலயே வந்து மேபி நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்காது. ஸோ ஐயோ நம்ம அந்த அதான் சொல்கிறல்ல, புக்ஸ் படிக்கும் போது இருக்க ஃபீல் வந்து அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அண்டு இதை இன்னொரு ஒரு விதமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்குலாம் வந்து இப்போ எனக்கு வந்து விஜயனாவை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது, ஸோ நான் அவரோட படங்கள் எல்லாமே பார்த்துருப்பேன், அவரை பற்றி வர எல்லா நியூஸுமே வந்து படிப்பேன், நியூஸில் கேட்டு படிப்பேன், அண்டு எல்லாமே இருக்கும். அவரை பற்றி ஏதாவது வந்தால் கூட ட்விட்டரில் போய் பார்க்கறது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டார்ச் இருந்துகிட்டே இருக்கிறதுனால சில கனவுலாம் நமக்கு வரும் இல்லை நைட்டு. ஸோ எனக்கே நிறைய வாட்டி வந்திருக்கு, நிறைய வாட்டி விஜயனெல்லாம் மீட் பண்ணியிருக்க மாதிரிலாம் கனவுலாம் வந்திருக்கு. அது நடக்குமானு தெரியலை ஃபியூச்சர்லாம் மேபி. ஸோ ஒரு விஷயம் நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது அதை பற்றி கனவுகள் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கனவுகள்லாம் வந்திருக்கும் போது அது கிட்டத்தட்ட அந்த கனவு வந்து ரியாலிட்டிக்கு ஈக்குவலான ஒரு கனவாக இருக்கும். எப்படி அப்படின்னா, அந்த கனவு வரும்போது காலைல எந்திரிக்கும் போது அது கனவு மாதிரியே இருக்காது. ஒரு என்னடா அது கனவா, ரியாலிட்டி மாதிரியே இருந்துச்சு, நம்ம ரொம்ப கையெல்லாம் கொடுத்தோமே, ஹக்லாம் பண்ணோமே, அவரை பட் நிறையா பேசினோமே, கான்வர்சேஷன் நம்ம நினச்சதெல்லாம் பேசினோமே அப்படின்னு இருக்கும்.
ஆனால் எந்திரிக்கும் போது ஐயோ இது எல்லாம் கனவு தான் போல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கனவு உலகத்தில் இருக்கும்போது, கனவு காணும் போது அந்த கனவு வந்து கிட்டத்தட்ட ரியாலிட்டிக்கு ஈக்குவலான ஒரு ஜோனு. ஸோ அதே தான் புக்கு படிக்கிற ஃபீலிங்கும். புக்கில் நீங்கள் உருவாக்கின உலகம் அந்த புக்கு படிக்கும்போது இந்த கேரக்டர்ஸ்லாம் படிப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்கிறேன், நான் பொன்னியின் செல்வன் புக்கு படிக்கும்போது அது ரொம்ப ஆர்வமாகி நான் அதுக்கப்புறம் வந்து அதை பற்றின கார்ட்டூன்லாம் என்னென்ன இருக்கும், விஷுவலாக எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நான் யூடியூப்பில் போட்டு பார்த்தேன். நிறைய அந்த விஷுவலாலாம் கதை சொல்லியிருப்பாங்க யூடியூப்லேயே, அந்த வாய்ஸ் ஓவரை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் நான், இப்படி இப்படிலாம் இருப்பாங்க, இப்படி இப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி அதை பற்றிய தாட்ஸ் இருக்கும்போது எனக்கு அதை பற்றின கனவுகள் நிறையவே வந்திருக்கு. ஸோ பல பேருக்கு வந்திருக்கலாம் அந்த கனவுகள்லாம், அதை பற்றி ஒரு விஷயத்த படிச்சுட்டு இருக்கும்போது படிச்சுட்டு இருக்கோம் அதை பற்றி என்ன நினப்பு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது கனவு வரும். மோஸ்ட்லி எனக்கு வந்திருக்கு, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, மேபி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கனவுல வர அந்த பொன்னியின் செல்வம் உலகம்லாம் வந்து எனக்கு அந்த வார்லாம் வந்து கிட்டத்தட்ட ரியாலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது ஒரு படம் பார்க்குற ஜோன்லே இருக்காது எனக்கு. கிட்டத்தட்ட ரியாலிட்டியில் எப்படி சண்டை போடுவாங்க, நந்தினி எப்படி எந்த அளவுக்கு ஒரு பேரழகாக இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் நான் ரியாலிட்டியில் இருந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால என்னமோ மணிரத்னம் அவரோட விஷயம்லேருந்து பொன்னியின் செல்வன் எடுக்கும்போது மேபி ஒரு 50-50 இல்லாட்டி ஒரு 50-70 கனெக்ட் தான் இருந்துச்சு, ஒரு 30-40% வந்து கொஞ்சம் கம்மியான இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். ஸோ இதுதான் காரணம். ஸோ இதுதான் இந்த வீடியோலையும் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ விஷனை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே மாறும்ல. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மணிரத்னம் அதே ஸ்டோரியை வந்து அதே பொன்னியின் செல்வனை வந்து சங்கர் சார் அவர்கள் எடுத்திருந்தா டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஜோன் இருக்குல்ல, அதுதான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பொன்னியின் செல்வன் 1 & 2. ஏன்னா இன்னொரு விஷயம்லேருந்து ஸோ நம்ம ஒரு கதை படிச்சிருக்கோம், ஓகே அது நமக்கு தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் இன்னொருத்தரோட விஷயம்லேருந்து அந்த கதையை கேட்கறது ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வத்தோடு தான் நான் பொன்னியின் செல்வன் 1 & 2 நுழைஞ்சேன். சரி ஓகே, மணிரத்னம் விஷுவலில் அவர் எப்படி இந்த கதையை வந்து அணுகியிருக்காரு, எப்படி கிரியேட் பண்ணியிருக்காரு, ஒரு ஒரு கேரக்டரை அப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பொன்னியின் செல்வன் 1 முன்னாடியிலேருந்தே ஓகே இவரோட விஷயனில் தான் அந்த படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நிறையாவே கனெக்ட் ஆச்சு, ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலான்னு வச்சுருந்தேன், அதுதான் டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன். தென் உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இதை சினிமா அண்ட் புத்தகத்தை வந்து ஸோ இனிமேல் ஃபியூச்சர் டேரக்டர்ஸ் வந்து இனிமேல் புக்கை தள்ளி நிறையா படங்கள் வரப்போகுது தான். ஸோ எப்படி எப்படி இருக்குது, எப்படி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கான உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது இல்லாமல் எனக்கு மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஜோனில் தான் பார்ப்பாங்க எல்லாமே. ஸோ அவங்க எல்லாத்தையுமே தெரியும். ஸோ மேபி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இல்லை இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, எனக்கு இந்த மாதிரிலாம் தோணி இருக்குது அப்படிங்கிற கூட மோஸ்ட்லி என் நம்பர் இருக்கும், பண்ணி சொல்லுங்கடா கண்டிப்பாக. ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது. ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக இன்னொரு வேறு ஏதாவது வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். ஓகே டன்.